God to give word of thanks. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் போதைக்கும் ஆபாசத்திற்கும் அடிமையாகி கொண்டிருக்கிற இந்த மோசமான காலகட்டத்திலே இளைஞர்கள் வழி தவறி சிந்தனை மாறி செதறி போய் கொண்டிருக்கிற இந்த மோசமான நிலையிலே ஒரு கல்வியாளர்களாக, ஸ்கில் டெவலப்மெண்ட் நிறைந்தவர்களாக, இந்த சமுதாயத்தின் பொறுப்பான இளைஞர்களாக உருவாகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அத்தாய் கல்வி குடும்பத்திலே படிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய சிறந்த வழிகாட்டிகளாக, ஆலிம்களாக, பட்டதாரிகளாக, கல்வியாளர்களாக, அரசு அதிகாரிகளாக அல்லாஹ் உங்களை ஆக்கி அருள் புரிவானாக. ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நமக்கு நம்முடைய கம்பம் வட்டார மனிதநேய மக்கள் கட்சி ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக அண்ணன் அவர்களுடைய வருகை, அப்பாஸ் மந்திரி அண்ணன் அவர்கள் ஃபோன் செய்து சொன்னபோது ரொம்ப மகிழ்ச்சி. ஏனென்றால் திண்டுக்கல் பட்டமளிப்பு விழாவிலே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் வந்தாலும் கூட மிக ஆணித்தரமாக கல்வியை குறித்து அந்த மேடைக்கு சரியான பேச்சை வழங்கினார்கள் நம்முடைய அப்துல் சமத் அண்ணன் அவர்கள். அந்த பேச்சிலே நான் அப்போதுதான் முதல் முறை அவர்களுடைய பேச்சை கேட்கிறேன். பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் அந்த பேச்சு ஒரு எழுச்சியான பேச்சாக இருந்தது. உள்ளத்திலிருந்து வரக்கூடிய உணர்வு பூர்வமான இந்த சமுதாயத்தை கல்வியிலே தட்டி எழுப்ப வேண்டும் என்கிற அற்புதமான பேச்சாக அமைந்தது. மனதில் ஒரு ஆனந்தம் எண்ணம். அல்லாஹு தஆலா அந்த ரசிப்புக்கு அல்லாஹு தஆலா இன்று அல்லாஹ் அவர்கள் நம்முடைய கல்லூரிக்கே வருகை தருவதற்கான வாய்ப்பை அமைத்து கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்பாசன் இடத்துல கேட்டேன், எம்எல்ஏ அவர்களை பற்றி உண்டான தகவலை நீங்கள் தாங்க, ஒரு வீடியோவை நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். மாஷால்லா மாணவர்கள் வாய்ஸு நான் கொடுத்தேன், ஆங்கிலத்தில் வாய்ஸ் கொடுக்கலான்னு தான் ஆசை. அதுக்கு பிறகு நேரம் சொல்லி உடனே நேற்று வாய்ஸை கொடுத்து மாஷால்லாமுடைய மாணவர் அப்துல் பாசித் அத்தாய் ஹாப்ஸா அவர்கள் கிட்டத்தட்ட நைட்டு 1:30 வரைக்கும் அந்த வீடியோவை ரெடி பண்ணினார். அவருக்கு நம்ம என்ன செய்யணும், ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இந்த மாதிரி ஆளுமைகளை சமுதாயத்திலே படம் பிடித்து காட்ட வேண்டும். அப்போதுதான் நாமும் அதை போன்ற ஒரு தலைவர்களாக, எழுச்சி மிக்கவர்களாக, எல்லா சமுதாயத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நல்லிணக்கவாதியாக நாம் உருவாக வேண்டும். ஏனென்றால் இஸ்லாம் என்றால், இன்றைக்கு மதரசாக்கள் என்றால், எங்கேயோ யாரோ ஒரு காரில் ஒரு குண்டு வெடிச்சிச்சு, அதில் அந்த நபர் வந்து எங்கேயோ ஒரு ஆன்லைன் கிளாஸில் கலந்துக்கிட்டாருண்டு, மொத்த மதரசாக்களும் தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய இடம் என்பதை போன்று சமுதாயத்திலே அடையாளப்படுத்த முயற்சிக்கிற இந்த மோசமான காலகட்டத்திலே அத்தாயி கல்வி குழுமம் வாரந்தோறும் நம்முடைய அத்தனை நிறுவனங்களிலேயும் ஃப்ளாக் ஹோஸ்டிங் நடக்கிறது. பொது எல்லா மத சகோதரர்களும் நீங்கள் வந்து பாருங்கள், இது மதரசா என்பது இஸ்லாமியர்களுக்கான மட்டுமல்ல, இது எல்லாருக்குமானது, இந்த கல்லூரி எல்லாருக்குமானது, இந்த குரான் எல்லாருக்குமானது, இந்த நபியினுடைய வழிகாட்டுதல் எல்லாருக்குமானதாக ஆக்குவதற்குத்தான் இந்த அத்தாயி கல்வி குழுமம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் அப்துல் சமத் எம்எல்ஏ போன்ற இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களுடைய மேலான ஒத்துழைப்பிலே, அவர்களுடைய துவா பரக்கத்திலே இன்னும் இந்த கல்லூரி சிறப்பான இடத்திலே இந்த சமுதாயத்தில் செல்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கிற மேலான கோரிக்கையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சமுதாயம் சவாலான சமுதாயம். இன்னைக்கு மக்கள் முன்ன மாதிரிலாம் கிடையாது. பிள்ளைங்க முன்னாடிலாம் ஒரு குடும்பத்தில் 10-12 இருக்கும், இன்னைக்கு 1-1, 2-2, 2-2. மக்கள் அன்பை கொடுத்து தங்களுடைய பிள்ளைகளை தாங்களே வழிகெடுத்து பதிலாக குழிக்குள்ளே தள்ளி கொண்டு இருக்கிறார்கள். கல்லூரி நடத்துவது அவ்வளோ சவாலான விஷயம். இந்த நேரத்திலே நம்முடைய சகோதரர்கள் இதற்கு உறுதுணையாக இருந்து இந்த கல்லூரியை பலப்படுத்தி இன்ஷா அல்லா எம்எல்ஏ அவர்கள் சொன்னதை போன்று நம்முடைய மாணவர்கள் அத்தனை அரசு துறைகளிலேயும் இன்ஷா அல்லா வர வேண்டும், அதிகாரிகளாக வர வேண்டும், நேர்மையானவர்களாக வர வேண்டும். ஒரு விஏவில் தொடங்கி போலீஸிலிருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்லிருந்து எல்லா துறைகளிலேயும் அவர்கள் முயற்சித்து வர வேண்டிய காலத்தின் கட்டாயம். அதற்குத்தான் எங்களுடைய பாசத்திற்குரிய எங்களுடைய நிறுவன தலைவர் ஆலா உஸ்தாத் அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாள் 45 கல்லூரி என்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கல்லூரி அவர்கள் செல்ஃபாக டிரைவ் பண்ணி போய்கொண்டு பயணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆலிம்கள் என்பவர்கள் ஃபாத்தியாவுக்கு அடிமையானவர்கள் அல்ல, வெறும் ஓதி அவர்கள் அதோடு அவர்கள் பள்ளியோடு முடங்கி போவர்கள் அல்ல. இந்த சமுதாயத்தின்
உண்மையான சேவர்களாக அவர்கள் உருவாக வேண்டும் என்கிற நோக்கில்தான் இந்த அத்தாயி கல்வி குடும்பம் சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்த சிறிய அழைப்பேற்று வருகை தந்த பா அப்துல் சமத் எம்எல்ஏ அண்ணன் அவர்களுக்கும், அவங்க மட்டும் வருவாங்க நினைச்சோம், கூட ஒரு அஞ்சாறு பேர் வருவாங்க நினைச்சோம், மாஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அத்தனை சகோதரர்களும் வருகை தந்தது எங்கள் எல்லோருக்கும் மிக்க மகிழ்ச்சி. அல்லாஹ் உங்களுடைய வரவை நல் வரவாக ஆக்கட்டுமாக. அல்லாஹ் மென்மேலும் உங்களுடைய கட்சியினுடைய பணி இந்த சமுதாயத்தை சமூக நீதியில் வழி நடத்தக்கூடிய, எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சிறந்த பாலமாக அல்லாஹ் இந்த சகோதரர்களை ஆக்கி அருள் புரிவானாக என்ற துவாவோடு என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.